இங்க பாருங்க சார், எத்தனை நாளைக்கு சார் இந்த மாதிரி ஓட்ட பிரஸ்ஸே கட்டிக்கிட்டு அழுவீங்க? பெரிய பிரஸ், காரு, பங்களா, படம், பதவி, புகழ், இதெல்லாம் உங்களுக்கு வேணாமா? அதெல்லாம் உங்களுக்கு இந்த எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க சார். சரின்னு சொல்லுங்க பால் பண்ணி சார். ஹலோ, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போய் யோசனை பண்ணி சொல்றேன். தாராளமா தாராளமா சார், வீட்டுக்கு போய் ராத்திரி ஃபுல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. ஆனா நல்ல முடிவா சொல்லுங்க சார். எதுக்காக சொல்றேன்னா, உங்களையும் கோட்டீஸ்வரன் ஆக்கணுன்ற பெருமை எனக்கு வந்து சேரணும் சார். அடியே, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்க, வா வா சீக்கிரமா வா, வந்த உங்களை கவனி. வாமா உக்கார், இவதான் என்னோட பொண்ணு. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு, மற்ற விஷயங்களாம் பேசி முடிவு பண்ணிக்கலாமே. இவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு தான் எல்லாம். இல்ல, வேற உங்களுக்கு சொந்த பந்தன யாரும் இல்லை. அப்புறம் என்ன, தட்டு மாத்திக்க வேண்டியதானே? சரிங்க. கொஞ்சம் இருங்க. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. முக்கியமான விஐபி, நான் வராம எவ்வளவு அவசரப்படுறீங்க? யாரு மாணி? நானா? இவங்க உங்ககிட்ட இருந்து மறைச்ச இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. என்னை பார்த்து ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதுல இருந்து தெரியல நான் இந்த வீட்டு பொண்ணுன்னு. சம்பந்தி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இவ எப்பவோ செத்து போயிட்டா. பாத்தீங்களா, உயிரோட நான் இருக்கும் போதே செத்து போனதா சொல்றாங்களே. இந்த மாதிரி ஒரு பொய்யான குடும்பத்துல இருந்து உங்களுக்கு பொண்ணு அவசியம் எடுக்கணுமா? ஏயா, இதுல எதையா உண்மை? கமிஷனுக்கு ஆசை போட்டு பொய் சொன்னா அப்புறம் ஜெயில் கம்பி என்ன வேண்டி வரும் சார்? இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு மூத்த பொண்ணுதான். ஏதோ தப்பான வழியில போனதுனால இந்த குடும்பத்துல இருந்து இந்த பொண்ணை தள்ளி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தள்ளி வச்சிட்டா நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நல்லா கேட்டுக்கங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே, நான் இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு, எனக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ணல. சின்ன பொண்ணுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போறாங்களா? அம்மா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ அக்கா எப்படிப்பட்டவளான்னு என்ன, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏய், திரும்ப. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. ஞாபகம் வந்துச்சு, அவனா நீ? அன்னைக்கு ஆர்வியா ரெஸ்டாரண்ட்ல 300 ரூபாய் கடன் வச்சு போன வந்த நீ. கடலையை போட்டுட்டு கடன் சொல்லிட்டு போன ஒரே ஆம்பளை நீயா தான் இருப்ப. நான் பார்த்ததுன்னு இப்ப தங்கச்சிக்கு ரூட் போடுறியா? ஒரு தடவை கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லை, இப்போ ஒரே இடையே கல்யாணம் மாறிட்டா செலவு மிச்சம் பாக்குறியா? ஆ, ஏன் அசிங்கப்படுத்தவளே, என் பிள்ளைய அசிங்கப்படுத்தி பாக்குறியா? என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட உன் புள்ள பாக்கி வச்சிருப்பா போல இருக்கு. அத சைலண்டா இருக்கா? நான் சொல்றது உண்மையா போயானு உன் பிள்ளைகிட்டே கல திரு திரு முழிக்கிறானே, பார்த்த தெரியல. சாரிப்பா, எனக்கு இந்த மாப்பிள்ள வேண்டாம். ஐயோ, அத பொண்ணே சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு நிக்கிறீங்க? கிளம்புங்க, கிளம்புங்க. என்னங்க இதெல்லாம்? எங்க இந்த பொடி, கிளம்பு, கிளம்புன்றல. யோ, கிளம்புங்கயா. ஏங்க நில்லுங்க, நான் தான் சொல்றேன்ல நம்மளையா. ஏய்,
வாடா இங்க வாடானா மகனே. அடுத்த வாட்டி நான் இந்த பக்கம் பார்த்தேன்னா வலி கொடுத்துருவேன். ஜாக்கிரத போடா போடாண்ணா. ஏ போ, இந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், கெடுத்துட்டி அடி. இந்த பா கேழ்வி, சந்தோஷப்பட்டுக்கோ. ஆக்சுவலாக நான் வந்ததே உங்களுக்கு கெடுதல் பண்ணும் தான். ஆனால் உங்கள் நல்ல நேரம், எனக்கே தெரியாமல் ஒரு கெட்ட மாப்பிள்ளையை நான் உங்களுக்கு அடையாளம் கட்டி ஒரு நல்லது பண்ணிட்டேன். ஆனால் அடுத்த வாட்டி ஒரு நல்ல சம்மந்தமே அமைஞ்சாலும் அதை நான் இந்த வீட்டை நடக்க விட மாட்டேன். ஏண்டி எங்களை இப்படி படாத பாடு படுத்துற? இப்போ சொல்கிறேன், இந்த வீட்டை எழுதி கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டை மட்டும் தான் இழப்பீங்க, மற்ற எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். இந்த வீட்டை எனக்கு கொடுக்கலன்னா வெறும் வீடு மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும், அதுவும் இழவு வீடு மாதிரி இருக்கும். ஜாக்கிரத. என்னங்க பேசாம இந்த வீட்டை அவளுக்கே கொடுத்துடலாங்க. இந்த வீட்டுல இருந்து தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிறத விட பேசாம எங்கேயாவது போய் குடிசையில நிம்மதியா இருக்கலாங்க. அந்த குடிசையில கூட நிமதியா இருக்க விட மாட்டாடி. பயப்படுறவன கண்டதான் நாய் கூட துரத்தும். ஆனா இந்த நாயை எப்படி துரத்துறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். மேடம் இருக்காங்களா? எந்த மடத்தை கேக்குறீங்க சார்? இது என்ன புதுசா இருக்கு? இந்த வீட்டில் ஒரு மேடம் தானே இருக்காங்க? ஏன் சார் அந்த கதையை கேட்குறீங்க? நம்ம மேடம் பரிதாபப்பட்டு அந்த வருஷா பொண்ணு வீட்டில் சேர்த்தாங்க. அந்த பொண்ணு என்னடானா இந்த வீட்டுக்கே ராணி மாதிரி நடந்துக்குது. இது வரைக்கும் மேடம் கூட என்ன திட்டது கிடையாது சார். ஆனால் அந்த பொண்ணு என்னடானா யார் வந்தாலும் என்ன தான் பார்க்கணும்னு சொல்லுது, நான் தான் அந்த வீட்டில் எல்லாமேன்னு சொல்லி என்னை ஒவ்வொரு நிமிஷம் டார்ச்சர் பண்ணுது சார். அந்த பொண்ணுக்கு யார்கிட்ட என்ன இப்படி பேசணும் தெரியல போல இருக்கு. நாம தான் சார் அந்த பொண்ணு அப்பாவே நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பொண்ணு இருக்காளே, யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் நல்லா தெரிஞ்சுதான் பேசுறா சார். சரி விடுங்க, நீங்க வயசுல மூத்தவர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல தான் பண்ண தப்புன்னு அந்த பொண்ணே உணரும். மேடம் இருக்காங்கல்ல? ரெண்டு மேடம் இருக்காங்க சார், போய் பாருங்க சார். இருக்காங்க. வாங்க, எப்போ வந்தீங்க? ஆ, நான் வந்தது உங்களுக்கு தெரியாதா? நான் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. பிரபு எங்க? அவன். ஆ, சரி 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 சரி. நீங்கள் வந்ததும் என்னை கூப்பிட்டுருந்துருக்கலாம்ல? நான் வந்தப்போ வருஷா என்னை பார்த்தாலே, சொல்லலையே அவங்ககிட்ட? அவ உங்களை பார்த்தாள? எங்கே சொல்லவே இல்லை. வர வர அவளுக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக போச்சு. வருஷா விடுங்க, விளையாட்டு பொண்ணு நீங்களே சொல்லிட்டீங்க, திட்டாதீங்க. என்னை வச்சு அவளை திட்டினா அவள் ஃபீல் பண்ண போகிறான். சரி, நான் அவளை திட்டலை. மலேசியா கிளம்பணும்னு சொன்னீங்களே, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? விட்டா நீங்களே இதை கொண்டு போய் ஃப்ளைட்டில் உட்கார வச்சுருங்க போல இருக்கு. நான் மலேசியா போகிறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா? அப்போ நான் போக மாட்டேன். இல்லை, நீங்கள் போய்தான் ஆகணும். சத்தியமா நீங்க மலேசியா கிளம்பி போறதுல எனக்கு விருப்பமே இல்ல. உங்க பையனை பார்க்க போறதுனாலதான் நான் மறுபடியும் சொல்லல.
வாங்க கிரண்ணா, இந்தியா ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்கு. ஆமாம் சார், இந்தியா விட்டு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இருக்கிறவங்களை பிடிச்சிருக்கிறதுனால அவருக்கு இந்தியாவையே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வர்ஷா சொல்றது கரெக்ட் தான். ஒரு சிலர் தவிர இந்தியாவில் எல்லாரையும் பிடிச்சிருக்க. அந்த ஒரு சிலர்ல நானும் ஒருத்தரா? அது என் பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களை போய் சொல்லுவேண்ணா. பை தி வே, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன், இன்னும் ரெண்டு நாளில் மலேசியா கிளம்புறேன். எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தெரியுமா? எப்படி? நீங்கள் ஹாஸ்பிட்டல் என்கிட்ட மலேசியா போகிறத பற்றி சொன்னீங்க இல்லையா, அதான் நான் இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதை வச்சு தான் தெரியும் சொல்கிறேன் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க கரணா. என் பையனுக்கு ட்ரெஸ்ஸஸ், இந்தியன் டாய்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்ணம்மாவை என் கூட அனுப்பிச்சி வச்சிங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நல்லதா போச்சு. கண்ணம்மாவே டெய்லி என்னை ஷாப்பிங் அழைச்சிட்டு போகணும்னு நச்சரிக்கிறாங்க. நீங்களும் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்றீங்க, தாராளமாக அழைச்சிட்டு போங்க. எங்க நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்குங்க. ஆ வாங்க சார். இல்ல இல்ல, கருணாகரன் வர்றாருல, போயிட்டு வா. அவர் எப்பவுமே இப்படிதான். வர்ஷா, பிரபு மேல தூங்கிட்டு இருக்கான், நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா? சரிக்கா, வரங்க. பை. கருணாகரன் மாதிரி கண்ணம்மாவை எவன் வந்து கூட்டாலும் அனுப்பி வச்சிருக்கீங்களா? வர்ஷா, ஏன் நீங்க கோவப்படுறீங்க? நடந்தத கண்ணால பார்த்தேன், கேட்டேன், தப்பா? எனக்கு என் கண்ணம்மாவை பத்தி நல்லா தெரியும். அவ எனக்கு நிச்சயமா துரோகம் பண்ண மாட்டான். இன்னைக்கு கருணாவோட கண்ணம்மாவை அனுப்பி வச்சது ஒரு பிளான்காக தான். என்ன பிளான்? இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ஷாப்பிங் போலாமா? ஓ எஸ், தாராளமா வாங்க. கண்ணம்மா, இந்த கோயில் அப்படி என்ன விசேஷம்? நிறைய இருக்கு, வாங்க சொல்லு. ஓம் பவாய தேவாய நமஹ, ஓம் சர்வாய தேவாய நமஹ, ஓம் ஈசான தேவாய நமஹ, ஓம் பசுபத் தேவாய நமஹ, ஓம் உக்ராய தேவாய நமஹ, ஓம் பீமாய தேவாய நமஹ, ஓம் அகர்தோம் தேவாய நமஹ, ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதே பிரம்மணோதிபதே பிரம்மா சோமே அஸ்து சதாசிவோ. இந்த சாமி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்? முத முதல்ல நான் எங்க அம்மா கூட இந்த கோயிலுக்கு தான் வந்தேன். எங்க அம்மா தான் இந்த சாமியை காட்டி நீ நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் நல்லா படித்தேன். எனக்கு பிரபு தான் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுவும் நடந்தது. பாரதி மலேசியால கஷ்டப்படும் போது கூட நான் இங்க வந்துதான் அழுதேன். அதனால தான் கடவுள் உங்க ரூபத்தில் வந்து எனக்கு உதவி பண்ணாரு. இப்படி என் வாழ்க்கையில நிறைய நல்லது நடந்திருக்கு. எனக்கு தான் கொடுத்து வைக்கல இந்த சாமியை பார்க்கறது. என் வாழ்க்கையில தான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களை மாதிரி நானும் நிறைய தடவை எனக்குள்ள சில விஷயங்களுக்காக நொந்திருக்கேன். அப்பெல்லாம் நான் இங்கே தான் வருவேன்.
சந்தோஷத்தை நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற மன கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அட முடியும்? நமக்கு நம்பிக்கையானவங்கிட்ட சொல்லாம? நம்பிக்கையானவங்க கிட்ட சொல்றதுக்குன்னு சில விஷயங்கள் தானே இருக்கு. எல்லாத்தையுமே சொல்ல முடியாதுல்ல. எப்படி எப்படி வாழணும்னு நம்ம கனவு கண்டிருப்போம். ஆனா கடவுள் இப்படித்தான் வாழணும்னு விதிச்சிருப்பாரு. இதுதான் உண்மை. ஆனா நாம கண்ட கனவை வெளியில சொல்ல முடியுங்களா? யார்கிட்ட சொல்லி நடந்துக்கிறது? நம்மள படிச்சவங்க கிட்ட தானே? இதெல்லாம் ஒரு மன ஆறுதலுக்கான விஷயம் தானே? நடக்காதுன்னு நமக்கே தெரியும். நடந்தா எப்படி இருக்கோங்கிற ஒரு நப்பாசு. சின்ன வயசுல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இங்க வந்து வேண்டிட்டு இருக்கேன். நிறைய நடந்திருக்கு, நிறைய நடக்கல. நிறைய நேரம் நான் இங்க வந்து உட்கார்ந்து அழுதுருக்கேன். நிறைய நேரம் நான் இங்க நிம்மதியாவும் இருந்திருக்கேன். நீங்களும் சாமி கிட்ட பேசுங்களேன். நானா? நான் என்ன பேசுறது? எதை பத்தி வேணாலும் பேசுங்க. உங்களோட ஆசை, கற்பனை, கனவு, யார்கிட்டயும் சொல்ல முடியாத ரகசியம், எதை வேணாலும் பேசுங்க. உங்களுக்கு அப்புறம் உங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னொருத்தருக்கு தெரியணும்னா அது இந்த சாமியத்தா இருக்கும். உங்களுக்கு இடைஞ்சலா நான் இருக்க மாட்டேன். நான் பிரதட்சணை பண்ணிட்டு வந்துடுறேன். நம்பிக்கையோட பேசுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்குள்ள என்ன இருக்குங்கிறது உனக்கு தெரியாமலா போயிடும். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு கண்ணம்மா ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைக்காக என் மனசு இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிடுறேன். நான் சொல்றது சரியா தப்பான்னு கூட முடிவெடுக்க முடியல. ஆனா அதை சொல்லாம இருக்க முடியல. சொன்னா என்ன ஆகுமோங்கிற பயம். ரெண்டாம் கட்ட நிலைமையில ஒவ்வொரு நிமிஷமும் அன்னொன்னுவா செத்துக்கிட்டு இருக்கேன். சில பேரை சந்திக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்கள விட்டு பிரியணுங்கிற சூழ்நிலை வரப்போ ஏண்டா சந்திச்சோமோன்னு தோணும். மனசு கடந்து துடிக்கும். நான் கூட அப்படித்தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படிலாம் மனைவி அமையணும்னு நினைச்சேனோ அந்த நினைப்புக்கு உருவம் கொடுத்தா அது கண்ணம்மா தான். ஆனா ஏன் பேட் லக், இப்படிலாம் ஒரு மனைவி இருக்கக்கூடாதோ அந்த மாதிரி ஒருத்தி எனக்கு மனைவி அமைஞ்ச. அவளை இழக்கக்கூடாததுக்காக நான் எவ்வளவு போராடினேன். எல்லாம் போச்சு. அட்லீஸ்ட் என் பையனுக்காக நான் வாழணும்னு முடிவு பண்ணவோதான் நீ கண்ணம்மா சந்திக்க வச்ச. அவங்க இன்னொருத்தோடைய மனைவி நினைச்சு கூட பார்க்கக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். நான் கண்ணம்மா கிட்ட ஒரு இடவேளை விட்டு தான் பழகினேன். ஆனா அதையும் தாண்டி கண்ணம்மா அத்து மீறி எனக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க.